வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப பேராக ரொம்ப நாளாக வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய நம்ம விற்றுட்ருக்கோம். லோட்டஸ் லில்லி எல்லாமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லில்லிங்க, இதெல்லாமே சின்ன பாட்டில் உள்ள லில்லி. ஓகேங்களா, இப்போது காட்டுறேன் பாருங்கள். பர்பிள் இருக்குது, பிங்க் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, நீல வர்ணம், அப்புறம் வந்து டார்க் பர்பிள், பிங்க், வெள்ளை இருக்குது, மஞ்சள் இருக்குது. இது வந்து லில்லி, அதாவது தமிழில் அள்ளிப்பூ சொல்லுவாங்களே, அள்ளிப்பூ. ஸோ இந்த மாதிரி சின்னதாக அழகாக போட்டப்ப நான் காட்டுறேன் பாருங்கள் கையில், தெரியுதுங்களா? ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாகவே வளர்க்கக்கூடியது. இந்த மாதிரி சின்ன பாட்டில் உங்களுக்கு வந்துடும். இதில் தெரியுங்களா, பட்டோடு இருக்குது, அதோட மொக்கு இருக்குது பாருங்கள், சரிங்களா? ஸோ இது உள்ளுக்கு நம்ம ஆல்ரெடி அந்த மண் மிக்சிங் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அப்படி மேற்கொண்டு இதை பற்றி கற்றுக்கணுன்னா நம்ம நீங்கள் செடி வாங்கும் போது நம்ம சொல்லி கொடுப்போங்க, என்ன அதை எப்படி பராமரிக்கிறதுன்னு. ரொம்ப ஈஸி தான், வாரத்துக்கு எப்படி என்னென்ன செய்யணும் அது அதெல்லாமே, என்ன பாஜை என்ன மண் போடணும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இது வந்து லில்லி, அதாவது அள்ளிப்பூ. அள்ளிப்பூ நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சாறு வர்ணத்தில் இருக்குது, ரொம்பவும் மலிவாக உள்ள விலையில், அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஓகே, அடுத்தது வந்து தாமரைப்பூ காட்டுறவங்க. நம்ம தாமரைப்பூ பக்கத்தில் வந்து தெரியுதுங்களா, அதெல்லாம் தாமரைப்பூ. இது வந்து சிங்கிள் பெட்டலுங்க, சிங்கிள் பெட்டல், அடுக்கு அடுக்கும் இருக்குது. சிங்கிள் பெட்டல் நிறையாவே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. ஓகே, இப்போ தாமரைப்பூ அங்கே தெரியுதுங்களா, நம்ம மொக்கோடு கட்டுறோம், சரிங்களா? வெள்ளை தாமரை இருக்குது. கஸ்டமர் நிறையா இடையில கேட்டிருந்தீங்க வெள்ளை தாமரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஓகே, வெள்ளை தாமரை ஸ்டாக்கு வந்துட்டது, நம்ம பதியம் பண்ணிட்டோங்க. வெள்ளை தாமரை, பிங்க் தாமரை, சிங்கிள் பெட்டல். ஓகே, மலர்ந்த பூ அங்கே இருக்குது. ஏ, தாமரைப்பூ வேணுங்கிறவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரைப்பூ வளர்ப்பு முறையும் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், இதுவும் ரொம்ப எளிமையான வழி. ஓகே, தாமரைப்பூ இந்த அள்ளி மலர் வந்து சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாட்சியமானது. நம்ம மதத்தில் நம்ம இனத்தில் இது ரொம்பவும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. இதை வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடியது. தாமரைப்பூனாலே ஒரு ஸ்பெஷல், நம்ம எங்கே தாமரைப்பூவை பார்த்தாலும் அது பாருங்கள், இதுதான் நம்ம சிங்கிள் பெட்டல் சொல்லுவோம். சிங்கிள் பெட்டல்னால் இந்த மாதிரி இருக்கும் அதோடய இதழ்கள். அடுக்கடுக்கானால் அது அடுக்கு அழுக்காக இருக்கும். அது வந்து ஸ்டாக் நம்மகிட்ட இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக்லாம் இந்த மாதிரி உள்ளது. இதுவும் சின்ன தொட்டியோடு உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த தாமரைப்பூ வந்து சொல்லுவாங்க பார்த்தாலே அதிர்ஷ்டம், பார்த்தாலே ஒரு லக் அப்படி சொல்லுவாங்க. தாமரைப்பூவை பார்த்துட்டோமா, எங்கே பார்த்தாலும் எங்கே பெரிய நம்ம தாமரைப்பூ, அதை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு இல்லை கடையில் எங்கே பார்த்தாலும் அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ளது. நம்ம வழிபாடுகள்லாம் வந்து ரொம்பவும் சிறந்தது. வீட்டில் இந்த மாதிரி வச்சு வளர்க்கும் போது செல்வத்தை ஒரு நேர்மறையான சக்தியை ஈடுக்கக்கூடியது. ஓகே, எப்படி நம்ம உங்களுக்கு கொடுப்போன்னா, இதுவும் சின்ன பாட் பெரிய பாட் இருக்குது, இதெல்லாம் வந்து பெரிய பாட்டுங்க, சரிங்களா? சின்ன பாட் வந்து இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த மாதிரி தண்ணியோட இதெல்லாம் நான் பதியம் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து ரெடி ஸ்டாக், இதில் வந்து பட் வரும். ஓகே, இந்த மாதிரி நம்ம மொக்கோட பூவோட உங்களுக்கு கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து பராமரிச்சிக்கலாம். நிறைய செடி வந்ததுன்னா நீங்கள் வந்து பாசி மாற்றி நீங்கள் பாய்ச்சிக்கலாம். வீட்டு மண்ணுக்கு அழகாக வைக்கும் போது தாமரைப்பூ அப்பப்போ பூக்கும் போது அது வந்து நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு செல்வ வளத்தை, ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, தாமரைப்பூ அள்ளிப்பூவில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. மருத்துவ குணத்தை நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நிறைய பேர் இந்த தாமரைப்பூ வேணும், அள்ளிப்பூ வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தபடியாக நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இதை வேணுங்கிறவங்க திரையில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து யாராவது நம்மளும் செடி வைக்கிறோம், அவங்க ஸ்கேமராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏமாற்றப்பட்டால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாதுங்க. ஏன்னா திரையிலே என்னோடய எண்களை கொடுத்துட்றேன், என் ப்ரொஃபைலையும் என்னோடய எண்கள் இருக்குது. அந்த எண்கள் மூலிமா நீங்கள் வாட்ஸ்அப் செய்தீங்கன்னா இதோட விவரங்கள்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அவுட் ஸ்டேஷனாக இருந்தீங்கன்னா எப்படி நாங்கள் உங்களுக்கு செடி அனுப்புகிறோம் அதெல்லாம் விவரங்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.